And what they're doing is they're pulling the bait. Hey guys, welcome back to my channel. So, ellarku holiday start aayiruchu, vacation poga start pannitirupeenga ellarum. Nammalo vacation poyitu vandaachu, adla day 1 oda video na already potturukken, paathirupeenga nambara. So, adla vandu nadula konjam pakkatha kaanunra maadhiri, paadhi mattum na vittitirupen, next video la podren solli irpen, which is whale watching. So, aniki naanga Cape Town la irundhu kelambi Hermanus pona odane whale watching the first pannom. So, adha pathi dhaan namma indha video la paaka porom, vaanga video ku la polam. நாங்கள் மரின் டைனமிக்ஸ் என்ற கம்பெனி மூலமாக தான் இந்த வேல் வாட்சிங் புக் பண்ணியிருந்தோம். அதோட புக்கிங் டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த வேல் வாட்சிங் பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ஹெர்மானஸ் பார்த்தீங்கன்னா வேல் வாட்சிங்க்கு ரொம்பவே ஒரு ஃபேமஸான பிளேஸ்னு சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு இது வேர்ல்டே டாப் செகண்ட் டெஸ்டினேஷன் ஃபார் வேல் வாட்சிங். அது மட்டும் இல்லை, சவுத் ஆஃப்ரிக்காவோட மோஸ்ட் அட்ராக்டிவ் டூரிசம் ஆக்டிவிட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா வேல் வாட்சிங்னு சொல்லலாம். ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக இருந்து வந்து இந்த ஹெர்மானஸில் வேல் வாட்சிங் பார்த்துட்டு போகிறவங்களாம் இருக்காங்க. ஸோ நம்ம உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 minutes ஒரு இன்ட்ரடக்ஷன் ப்ரீஃப் மாதிரி கொடுப்பாங்க, என்ன நல்லா பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னுட்டு. அதை சொல்லிவிட்டு வெளியே வந்து கூப்பிட்டு வந்து நம்மளுக்கு லைஃப் ஜாக்கெட் அப்புறம் அந்த வாட்டர் ப்ரூஃப் ஜாக்கெட்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஏன்னா உள்ளே போனால் ரொம்பவே குளிரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஹாட்டாகவும் இருக்கும், ஏன்னா நம்ம சன் டைரெக்டாக எக்ஸ்போஷர் ஆகும். அதுக்காக வந்துட்டு சன்ஸ்க்ரீன்லாம் ஃபுல்லாக போட்டுக்கிட்டு ஹேட்லாம் போட்டுக்கிட்டு ரெடியாக வாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே போயிட்டு உடனே நம்மளுக்கு வாட்டர் பாட்டிலாக தருவாங்க, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வாமிட் வர மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா அவங்க வந்துட்டு ஜிஞ்சர் கேண்டிஸ் அதுக்கப்புறம் மின்ட் கேண்டிஸ்லாம் நடு நடுல கொண்டு வந்து தருவாங்க. ஸோ சீ சிக்னஸ்லாம் இருக்கிறவங்களுக்குலாம் அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேல் வாட்சிங் பண்ணுறதுக்கு சவுத் ஆஃப்ரிக்காவில் பெஸ்ட் மந்த் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும்னு சொல்லலாம். அதில் பீக்காக எப்போ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்லேருந்து அக்டோபர் வரைக்கும் நல்லாவே பீக்கில் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டைமில் தான் வந்துட்டு டூரிஸ்ட் கூட நிறைய வந்து போவாங்களாம். அண்ட் மார்னிங் டைம் தான் இதுக்கு வந்து பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க வேல் வாட்சிங் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஹெர்மானஸில் என்னென்ன வேல்ஸ் நம்ம பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா சதர்ன் ரைட் வேல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்துட்டு ஹம்ப் பேக் வேல்ஸும் வந்துட்டு காமனாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ 90% வந்துட்டு நம்ம ஸ்பாட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது, 10% தான் சான்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. நாங்கள் சூஸ் பண்ணதில் இது எதுன்னு பார்த்தீங்கன்னா மெரைன் பிக் ஃபைவ் டூரு. அதில் வந்து என்னென்னலாம் இன்க்ளூசிவ்னு பார்த்தீங்கன்னா கிரேட் ஒயிட் ஷார்க்ஸ் பார்க்கலாம், அதுக்கப்புறம் சதர்ன் ஒயிட் ரைட் வேல்ஸ் பார்க்கலாம், அப்புறம் பாட்டில் நோஸ் டால்ஃபின்ஸ், கேப் ஃபர் சீல்ஸ், அப்புறம் ஆஃப்ரிக்கன் பென்குயின்ஸ். ஸோ இந்த ஃபைவ் பிக் மெரைன்ஸும் நம்மளால் பார்க்க முடியும் இந்த டூரில். நாங்கள் சூஸ் பண்ண இந்த மரைன் பிக் ஃபைவ் டூருக்கு வந்து 900 ஃபார் எஸ்ஏ ரெசிடென்ஸ், அதுக்கப்புறம் 1800 மற்ற எல்லாருக்கும். ஆல்சோ 50 rands கம்பல்சரி கன்சர்வேஷன் ஃபீ ஃபார் எவ்ரி ஒன் அண்ட் 0 to 4 years கிட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீ தான். 5 இயர்ஸ்லேருந்து தான் வந்துட்டு அந்த ஃபீஸ் வந்து அப்ளிகபிள். ஸோ இந்த போட்டில் பார்த்திங்கன்னா மொத்தமாக 50 passengers கிட்ட கூட்டு போகலான்னு சொல்கிறாங்க. அண்டு 6 crew members இருப்பாங்க ஒரு ஒரு போட்லேயும். ஸோ சேஃப்டி இஷ்யூஸ்லாம் எதுவும் கிடையாது, நம்ம தைரியமாகவே போயிட்டு வரலாம். அண்டு இந்த டூர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீ காஃபி அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸு மஃபின்ஸ் இதெல்லாம் வந்துட்டு அவங்களே கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே அந்த ஃபீஸ்க்குள்ளேயே தான் வந்துடும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஷார்க் கேஜ் டைவிங். இந்த பேக்கேஜும் இருக்குது அவங்கக்கிட்ட. ஸோ ஷார்க் கேஜ் டைவிங் பண்ணுறவங்க எல்லாருமே வந்துட்டு தனியாக ஒரு போட்டில் கூப்பிட்டு போவாங்க. அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல அவங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல வந்து ஷார்க்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அங்கே போயிட்டு நிறுத்திட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மீட் மாதிரி போடுறாங்க அவங்க. அது போட்ட உடனே ஷார்க்ஸ் எல்லாம் ஃபுல்லாக மேலே வருது. ஸோ இந்த ஷார்க் கேஜ் டைவிங் பண்ணுறவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கேஜ்குள்ளே இறக்கி விட்டுருவாங்க. ஸோ அந்த கேஜ் வந்து ஃபுல்லாக நெட்டடாக இருக்கும், இரும்புலே தான் இருக்கும் அது. ஸோ அப்போது அந்த மீட்டு போட்டவொடனே அந்த ஷாக்ஸ்லாம் வரும்போது அவங்க அழகாக அந்த குள்ளே தண்ணிக்குள்ளே போயிட்டு பார்க்குறாங்க. ஸோ என்னாலலாம் அவ்வளோ நேரம் பிரெத்தெல்லாம் ஹோல்ட் பண்ண முடியாது. நல்லா ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்கலாம் போய் பார்க்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
இது வந்து நாங்கள் செகண்ட் டைம் வேல் வாட்சிங் போகிறோம். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது சிம்பா வந்து 8 மந்த்ஸாக இருந்தார். அப்போ வந்து விண்டர்ன்றதுனால ரொம்பவே கோல்டாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் தூரம் போன உடனேவே அவருக்கு ஷிவர் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் என்னோடய ஹஸ்பண்ட் போட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டாங்க, நான் மட்டும்தான் அதை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ கண்டிப்பாக இன்னொரு வாட்டி போகணுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. இந்த சான்ஸ் வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம் நாங்கள். ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா விட்டு போயிட்டோன்னா இதை கண்டிப்பாக நாங்கள் மிஸ் பண்ணுவோம். அதுக்காக தான் வந்துட்டு இதை பார்க்கணுன்னு கண்டிப்பாக பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் போகும்போது வேல்ஸ்லாம் நல்லா ஸ்பாட் பண்ணோம், பட் இந்த வாட்டி வந்துட்டு எங்களால் சுத்தமாக பார்க்கவே முடியல. ஏன்னா டிசம்பர்ன்றதுனால சான்சஸ் ரொம்ப கம்மின்னு தான் சொன்னாங்க ஆல்ரெடி அவங்க புக் பண்ணும் போதே. பட் ஸ்டில் நாங்கள் வர அன்னைக்கு மார்னிங் பார்த்துருக்காங்க, நேத்தும் பார்த்தாங்கன்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் ஒரு ஹோப்லேயே தான் போனோம், அவங்களும் அந்த ஹோப்லேயே தான் கூட்டு போனாங்க. பார்த்தா அப்போ தான் வந்து அது மைக்ரேட் ஆகிட்டு போயிட்டுருக்கு. ஸோ ஃபுல்லாக சுற்றி சுற்றி பார்த்தோன்னாங்க. அந்த 2 ஹவர்ஸ் to 3 ஹவர்ஸ் ரைடுன்றது ஜாஸ்தியாகவே போயிருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா உள்ளே ரொம்ப டீப்பாக கூட்டு போனாங்க. என்னதான் எங்களால் வேல்ஸ் பார்க்க முடியலனாலுமே இந்த டால்ஃபின்ஸ் பார்த்தது, அதுக்கப்புறம் ஷார்க்ஸ் பார்த்தது, இதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி அந்த ரைடு வந்து வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ உள்ளே போக போக என்னாச்சுன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக கூட்டு போனாங்க. ஒரு பம்பியஸ்ட் ரைடாக செம்மையாக இருந்துச்சு அது. ஸோ அந்த ரைடே வர்த்துன்னு தான் சொல்லலாம். நாங்கள் லாஸ்ட் இயர் போனப்போ வேல்ஸ் பார்த்தோம்னு சொன்னல, ஸோ அதோட கிளிப் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இன்ஃபேக்ட் நாங்கள் போனப்போ ஒரு பேபி அண்ட் மதர் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து பார்த்தோம். பட் இந்த வாட்டி எங்களால் அதெல்லாம் பார்க்க முடியல. பட் நாங்கள் ஷார்க்ஸு, சீல்ஸு, பென்குயின்ஸ்லாம் பார்த்தோம். சீல்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தமாக 60,000 கேப் ஃபர் சீல்ஸாம். அதுக்கிட்ட போன உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேருந்தே பயங்கரமாக ஒரு சவுண்ட் வந்துட்டே இருந்துச்சு. நான் நெக்ஸ்ட்டில் வந்துட்டு மியூட் பண்ணாமல் போடுறேன் பாருங்கள், அந்த சவுண்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்டு கொச்ச 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 கொச்சன்னு 60,000 இமேஜின் பண்ணி பாருங்கள். ஒரு பேட் ஸ்மெல் வந்துச்சு, என்னாலலாம் அதை டாலரேட்டே பண்ண முடியல. எப்படா அங்கேருந்து கூட்டு வருவாங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அங்கே வந்துட்டு ஒரு 10 to 15 minutes ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த சீல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாப்பியாக அப்படியே ஒரு ஜாலியான லைஃப் வாழ்ந்துட்டு இருந்துச்சுங்க. அதுங்க ஜாலியாக ஸ்விம் பண்ணிட்டு டைவ் அடிச்சுக்கிட்டு செம கூலாக இருந்துச்சு அது பார்க்கவே. பென்குயின்ஸும் இங்கே நிறைய இருக்குமா, பட் அந்த டைமில் வந்துட்டு மைக்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஒரே ஒரு பென்குயின் மட்டும்தான் நாங்கள் பார்த்தோம். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சவுத் ஆஃப்ரிக்கா வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வேல் வாட்சிங்கை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். June to December. ஸோ ஹெர்மானஸ் தான் அதோடய பிளேஸ். நான் வந்து லொக்கேஷன் வேணால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோவை இதோட முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம எப்போ வீடியோஸ் போட்டாலும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அடுத்தடுத்து ஹாலிடேஸ் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஸ்டே டியூன்ட். பை பை.